வெல்கம் டு நந்தினி விளாக்ஸ். நாவிற்கு சுவையே விருந்து. வீட்டில் இட்லி மாவு இருக்கா? உடனே நம்ம ரெடி பண்ணிடலாம் வாங்க. ஸ்வீட் பணியாரமோ கார பணியாரமோ? நல்ல ஒரு காம்போவா கார பணியாரமும் ஸ்வீட் பணியாரமும் எப்படி செய்யலான்றது தான் இந்த வீடியோ. மிக சுவையான, ரொம்ப சாஃப்டான, எல்லாருக்கும் பிடிச்ச பணியாரம் வாங்க பண்ணலாம். உங்கள் தேவைக்கேற்ப ஒரு கப் இட்லி மாவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய கப்பில் ஒரு கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன். இந்த இட்லி மாவோட ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவையும் சேர்த்துக்கிறேன். இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான், எந்த அரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். அரிசி மாவும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதுக்கு தகுந்தா போல் நான் இன்றைக்கி ரெண்டு கப்பு வெல்லம் சேர்க்க போகிறேன். வெல்லம் நல்லா பொடியாக நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இது கூட அரை கப் அளவுக்கு தேங்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி அதை நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி இது கூட சேர்த்து விட்ருங்க. இந்த மாதிரி கலரில் நம்ம ஃப்ரை பண்ணி இது கூட சேர்த்து விட்றணும். இப்போது இதில் ரெண்டே ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். முழுசாக கூட அப்படியே சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு கப் வெல்லம் தான் இப்போ சேர்த்துருக்கேன். இந்த வெல்லம் ஓரளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கப் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தாது போல் நீங்கள் இதை கூட்டியும் குறைச்சும் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் ரொம்ப விருப்பம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கப்பு சேர்த்துருக்கேன். இந்த ஒரு கப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற சில பீசஸ் கூட நம்ம கரைக்க கரைக்க எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். இப்போது இன்னொரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அளவுகளில் மாவு எடுத்திங்கன்னா இந்த ரெண்டு கப் அளவுக்கான வெல்லம் கரெக்டாக இருக்கும். நல்ல பணியாரம் வந்து நல்ல ஸ்வீட்டாக கிடைக்கும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் உங்களோட இனிப்புக்கு ஏற்றாப்பில் குறைச்சும் கூட்டியும் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த ரெண்டு கப் சரியான அளவு. பாருங்கள், நல்லா இதை மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். உள்ள நமக்கு கட்டியாக இருந்தாலும் இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கும்போது அது எல்லாம் நல்லா கரைஞ்சிரும். பாருங்கள், மாவோட கலரே கொஞ்சம் மாறி இருக்கு. இப்போ ஒரு 20 நிமிஷம் இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊறி வரட்டும், 20 நிமிஷம் ஆகட்டும். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சுருவோம். அடுத்தது கார பணியாரம் மாவு ரெடி பண்ணிடலாம் வாங்க. இப்போ இதுக்கும் நான் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இட்லி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு அகண்ட பாத்திரத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூட ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்ல பொடியாக நறுக்கிய ரெண்டு வெங்காயத்தையும் 5 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா 2 கொத்து கருகப்பில், 1 கொத்து கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது நல்ல ஒரு மாதிரி திக்கான ஒரு பதத்தில் இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறம் இப்படி ஊற்றும்போது இந்த மாதிரி பதத்தில் நமக்கு மாவு ரெடியாகி வந்திருக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டோடு நமக்கு இந்த கார பணியாரம் கிடைக்கும். இப்படி கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியும் ஆயிடக்கூடாது மாவு. இப்போ இதை ரெடி பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்வீட் பணியாரமாகவும் கார பணியாரமாகவும் ரெடி பண்ணியாச்சு. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பணியார சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயும் விட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இனிப்பு பணியாரம் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ மாவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, 20 நிமிஷம் அந்த ஊறின மாவை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ பணியாரத்தை கல் காஞ்சதுக்கப்புறம் ஊற்றி எடுத்துடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒவ்வொரு பணியாரமாக அந்த பணியார குழியில் மாவு ஊற்றி எடுக்க வேண்டியதான். பணியார குழி ஒவ்வொன்றிலையும் மாவு சரிசமமாக இருக்கிற அளவுக்கு அதை நல்லா ஃபில் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி வச்சு அதை மூடி ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். மீடியம் ஃப்ளேம்லே அடுப்பு வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிச்சா கூட நெய் விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா இது வெந்து வர அளவுக்கு இந்த மாதிரி இதை வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி இதை திருப்பி விட்டுற வேண்டியதான்.
நல்லா சிம்மில் வச்சுட்டு வேக வைக்கும்போது இது ஒரே மாதிரி வெந்து வரும். இந்த பணியாரம் சுடுறதுக்கு ஒரு பெரிய பொறுமையே வேணுங்க. ஆனால் இதோட டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்படி மாற்றி மாற்றி திருப்பி எடுத்து விட்டுங்க. திரும்ப மூடி போட்டு விட்டுறலாம். நல்லா வெந்து வரட்டும். மூடி போடணுன்றது அவசியம் இல்லை, நீங்கள் ஓப்பனாகவும் வச்சு இந்த மாதிரி சுட்டெடுத்துக்கலாம். ஒவ்வொரு பக்கமும் நம்ம வேகிறதுக்கு இந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி விட்டு நம்ம எடுத்து விடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலரில் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக வெந்து வந்திருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ இதை எடுத்துடலாம். இப்படியே எல்லா பணியாரத்தையும் அந்த குழியிலேருந்து நம்ம எடுத்துருவோம். பாருங்க ஸ்வீட் பணியாரெல்லாம் குட்டி குட்டியாக நல்ல குண்டு குண்டாக சூப்பராக நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். அடுத்தது கார பணியாரம் சுட்டெடுத்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி இந்த குழியில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல 20 நிமிஷம் ஊற வச்ச கார பணியாரமாக ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா ஒரு தடவை கலந்து எடுத்துட்டு இதை ஸ்வீட் பணியாரம் ஊற்றின மாதிரி ஒவ்வொரு குழியிலையும் மாவை நிரப்ப வேண்டிதான். எல்லா குழிகள்லேயும் மாவு ஒரே மாதிரி ஈவனாக ஒரே அளவில் இருக்கிற அளவுக்கு இதை நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். வேக ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வேக விட்டுறலாம். ஒரு மூடி போட்டு வேக விடுங்க. ஸ்வீட் பணியாரம் சூப்பராக ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா. பார்க்கவே ஆசையாக இருக்குது. இந்த பக்கம் கார பணியாரம் வெந்துட்டு இருக்கு. வேக வேக மேலே உங்களுக்கு பபுள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க இப்படி மாற்றி மாற்றி நம்ம திருப்பி திருப்பி விடணும். அப்போ தான் எல்லா இடமும் வேக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள் இந்த கார பணியாரம் நல்ல நிறம் மாறி நல்லா வெந்து வந்திருக்கு. உள்ள வெங்காயம்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் அழகாக தெரியுது. இப்படியே நம்ம எல்லா பணியாரத்தையும் எடுத்துடலாம். இது கொஞ்சம் கலர் மாறி மாறி வரணும், லைட் ப்ரௌன் கலராக வரவும் இப்படி எடுத்துருங்க. அப்போ தான் உள்ளேலாம் வெந்திருக்கும். நம்ம ஹையில் வச்சு எப்பயும் பணியாரம் வேக வைக்கக்கூடாது. அப்போ வெளியிலெல்லாம் நல்லா வெந்திருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் நல்லா சிம்மில் வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பணியாரங்களை வேக வச்சு எடுத்துக்கணும். அதே போல் மிச்சம் இருக்கிறதையும் இந்த மாதிரி குழிகளில் அதோடய மாவை நிரப்பி அழகாக வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டுருங்க, வெந்து வரட்டும். இதில் நான் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பச்சை மிளகாய்களை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பார்க்கவே அழகாக இருக்குல்ல பாருங்க. கூடுதல் காரம் வேணும்னா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக பச்சை மிளகாயை கட் பண்ணி யாருக்கு காரம் வேணுமோ அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஊற்றி கொடுத்துடலாம். மாவு நல்லா பதமாக இருக்கிறனால தான் சின்ன சின்ன ஹோல்ஸாக அந்த மாவில் வருது பார்த்திங்களா. இப்போ இந்த மாதிரி இதை திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும்.
காரப்பணியாரம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். சூடான கார பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இட்லி மாவை வச்சு ஒரு சுவையான ஸ்வீட் பணியாரமும் கார பணியாரம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிட்டோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.